அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலம் வந்துச்சுனாலே நம்ம வீடு ஃபுல்லாக கசகசன்னு ஆகிடும், நம்மளுடைய எல்லா வேலைகளுமே கெட்டு போகிற மாதிரி ஆயிடும். அண்ட் நான் சொல்கிற ஏழு வகையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மழைக்காலங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய கிவ்அவேக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது, அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். மழை காலங்களில் நம்ம துணியை துவச்சி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இன்னுமே கஷ்டமாயிடும். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொடி கட்டி சம்டைம்ஸ் நம்ம துணியை காய போட்டுட்ருப்போம். இருந்தாலுமே நமக்கு அந்த பிளேஸ் எதுவுமே பத்தாது, ரொம்ப அதிகமான துணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஆர்கனைசர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஸ்கட் எடுத்துக்கோங்க, அதில் ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் ஹோல் இல்லாத பேஸ்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் நீங்கள் வந்துட்டு நெருப்பில் காட்டிட்டு லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கிறேன், இது ஒன் சைடில் விட்டு இன்னொரு சைடு எடுத்துட்டு நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் எடுத்துகிட்டு நான் சைடில் மாட்டி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட எத்தனை ஹேங்கர் இருக்கோ அத்தனையும் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ ஹேங்கர் இல்லை அப்படின்றவங்களுக்கு அதில் லைட்டாக ஒரு கயிறு மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டு நீங்கள் துணிக்கு மாற்ற அந்த கிளிப்ஸை கூட நீங்கள் மாட்டி தொங்க விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து நாலே நாலு ஹேங்கர் மட்டும் நான் மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இதை ஒரு ஹூக்கில் வந்து நான் மாட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் லைட்டாக மாட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம துணி தான் நம்ம காய போட போகிறோம். ஸோ ரொம்ப வெயிட்லாம் தேவையில்லை. இப்போ டிஷர்ட் ஷர்ட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே அதில் நான் வந்து காய வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனால தெரியும், இது ஃபுல்லாமே ஒரு கொடி கட்டி நம்ம வீட்டுக்குள்ளே காய போட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய இடத்தையே அடைச்சிரும். ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதால எஸ்ஓக்கு நான் வந்து மாட்டி விட்டுறேன். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு சின்ன குழந்தைங்களுடைய ஷர்ட்டு பேண்ட்டு இது எல்லாமே அதில் மாட்டி விட்டுறலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாஷிங் மிஷினில் துவச்சி நல்லா ட்ரை பண்ண துணியை தான் நம்ம காய போடுவோம். அதனால வீட்டுக்குள்ளே தண்ணி கீழே வடிகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மழைக்காலங்களை அதிகமாக தொண்டை வலி காய்ச்சல் வருது, அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு சுத்தமான துணியால் வடிகட்டி வச்சு அதுக்கப்புறமா குடிங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மழை காலங்களில் ட்ரெஸ்ஸு வந்து ஒழுங்காகவே காயாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ஒழுங்காக காஞ்சி காயாமலும் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் இந்த மழை நேரங்களில் கரண்ட்டும் போயிடும், இதனால் நம்ம அயன் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு தட்டு எடுத்துக்கிறேன், ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த தட்டில் நல்லா சூடு ஏறட்டும். இந்த தட்டு நல்லா சூடு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக நம்ம கையை மேலே வச்சோனாலே அதில் உள்ள சூடு நமக்கு தெரியும். இப்போ உங்களுடைய யூனிஃபார்மை இது மேலே லைட்டாக இப்படியே வச்சு வச்சு எடுங்க. எவ்வளோ ஈரமாக இருந்தாலுமே சரி, கொஞ்சம் நேரத்தில் நல்லா அயன் பண்ண மாதிரி நல்லா சூடாயிரும். சம்டைம்ஸ் யூனிஃபார்ம் நல்லா காஞ்சிருக்கும், இருந்தாலுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதை போட்டு விடும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீ கூட நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். காலர் சைடு பார்த்தீங்கன்னா காயவே காய அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ இப்படி நீங்கள் தட்டு மேலே வச்சு எடுக்கும்போது நீங்கள் அயன் பண்ண ட்ரெஸ் மாதிரியே போயிடும். ஸோ கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அயன் பாக்ஸ் இல்லையே அப்படின்னு கவலைப்படாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மழைக்காலங்களில் அதிகமான அளவு நம்ம வீட்டை சுற்றி தண்ணி கட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு மூணு நாளாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக நல்ல மழை, எங்கள் வீட்டு வாசல் ஃபுல்லாக கொலை மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாசலில் ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈரத்தை மிதிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஈரமாக இருக்கும்போது ரொம்ப ஜெர்ம்ஸ் பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வெளியில் போயிட்டு வீட்டு உள்ளே வரும்போது நீங்கள் ரெண்டு மேட்டு போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மழை நேரங்களில் மேட்டு வந்து அதிகமாக காயவும் செய்யாது. அதுக்கு இந்த மாதிரி காட்டன் நைட்டி இல்லைன்னா பழைய வேஷ்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிழிஞ்ச வேட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து அதை நாளாக மடிச்சுக்கோங்க. இது எதையுமே நீங்கள் தைக்க தேவையில்லை, அப்படியே நாளாக மடித்து போட்டுட்டு அது மேலே உங்கள் டோர்மேட்டை போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த டோர்மேட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சி இன்னுமே அந்த வேஷ்டிலையுமே ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்துதான் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொடி கட்டி துணியை ஃபுல்லாக காய வச்சிட்ருப்போம். ஏன்னா ஸ்பேஸ் அதிகமாக இல்லாத இடங்களில் இந்த மாதிரி தான் மழை நேரங்களில் போகுது. இது மூலமாக நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். வெளியிலேருந்து யாரும் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு 2 drops அளவு ஷாம்பு நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தான் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் 2 drops எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் சர்ஃபெக்சல் லிக்விடோட 2 drops மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்தேன், இதில் ரொம்ப நுரையெல்லாம் வராது. பட் இதோட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் ஷாம்பு மட்டும் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும், ஆனால் இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த லிக்விடும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்துலேயுமே லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம டெய்லி நம்ம வீடு கூட்டிட்டு க்ளீன் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய கர்டைன்லேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வீடு நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். இந்த மழை நேரங்களில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றதையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி மழை காலங்களில் வெயில் போடுது அப்படின்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே நல்லா ஓப்பன் பண்ணி வைங்க, வெளியில் போடுற வெயில் வீட்டுக்குள்ளே வர மாதிரி. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் உப்பு ஜாடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அடியில் தங்கிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும், என்னோடய கையில் எடுத்து காட்டுறேன், நல்லா தண்ணி அடியில் தங்கிடுச்சு. இப்போ இந்த உப்பு ஜாடி எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தொடச்சி எடுத்துடுறேன், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிறேன். இதில் 1 spoon அளவு நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி சேர்க்கறது மூலமாக இந்த உப்பு பார்த்திங்கன்னா தண்ணீர் கோர்க்காமல் நல்லா ட்ரையாகவே இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா முடிச்சு மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லை, கூடவே தேங்காய் சிரட்ட அதை ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேரும்போது உப்பு வந்து நீர் பிடிக்காமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மழைக்கு கண்டிப்பாக நமக்கு காரசாரமாக மொறுமொறுன்னு ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணும், அதனால் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு வச்சு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். 2 spoon அளவு தோசை மாவு எடுத்துக்கிறேன், 1/2 cup அளவு கடலை மாவு அண்ட் 1/4 cup அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா புதினா மல்லி அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு உங்களுக்கு மிளகாய்த்தூள் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கோங்க, நான் 1 spoon மட்டும் சேர்த்துக்கிறேன். பெப்பர் வந்து 1/4 teaspoon அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு சோடா உப்பு அதுவுமே 1/4 teaspoon அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா இது தோசை மாவு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை வேறு எந்த கீரை இருந்தாலுமே சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இது சின்ன சின்ன போண்டா மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு மழைக்காலத்து ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு முன்னாடியே மாவு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தோசை மாவு பழைய மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை மாவுக்கு பதிலாக 1/2 cup அளவு ரவை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வெங்காயம் போண்டா ஸ்டைலில் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் எனக்கு சட்னியை விட டொமேட்டோ சாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மழை நேரங்களை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூடாக இதை அப்படியே டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு நல்லா சூடான காஃபி குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை தலைமுடி பிரச்சனை தான். ஸோ டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாலே தலைமுடி உதிர ஆரம்பிச்சிருது, பழைய தலைமுடியை மீட்டெடுக்கவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி கிடையாது, நம்மளுடைய இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுற மூலமாக உங்களுடைய தலைமுடியை கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும். நம்முடைய ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் 20 வகையான பொருட்களால் தயாரிக்கப்பட்ட ஹேர் பேக் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் நம்மளுடைய ஃபேஸில் கரும்புளி இருக்குது, பரு இருக்குது, நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகணுமே, நம்ம நல்லா ஒயிட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் கலந்தால்
க்ரீம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அதெல்லாம் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபேஸை அப்படியே டேமேஜ் பண்ணிவிடும். 30 வயசு 40 வயசு ஆனாலுமே எப்போவுமே இளமையாக அண்ட் பளிச்சின்னு பல பலனு நல்லா ஷைனிங்கான ஸ்கின் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய குளியல் பொடியில் மொத்தம் 16 வகையான பொருட்கள் சேர்ந்து நம்ம இயற்கையான முறையில் தயாரிச்சிட்ருக்கோம். உங்களுடைய ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீக்கி அண்ட் வேர்வையுடைய பேட் ஸ்மெல்லையுமே உங்களுக்கு நீக்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அண்ட் நாள் முழுக்க நல்ல கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உடம்பு ஒரு கலராக ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும். ஸோ ஃபேஸ் நல்லா கலராக இருக்கும், ஆனால் உடம்பு வந்து கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த பாத் பவுடரை தேய்ச்சி நீங்கள் சோப்புக்கு பதிலாக குளிக்கும்போது உங்களுடைய உடலுடைய கலரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதுவுமே இயற்கையான முறையில். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் போட்டுட்ருக்கோம். அண்ட் நம்மளுடைய நிறைய கஸ்டமர்ஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணி நிறைய சாட்டிஸ்ஃபைடான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ்அவே போட்டிருந்தோம். ஸோ 15ஆம் தேதி வர, நவம்பர் 15 வர அதில் நிறைய பேர் கலந்துருந்தீங்க. ஸோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே எழுதி இந்த கிளாஸ் சேரில் போட்டாச்சு. இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறது 5HBaby தான். ஸோ 5 பேரை அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு லைவாகவே உங்கள் கண்ணு முன்னாடியே நான் காட்டுறேன். இந்த வீடியோ நான் இடையில கட் பண்ணாமல் நான் அப்படியே நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிவ்அவேல கலந்துக்கிற உண்டான வாய்ப்பு கிடைச்சது, அல்ஹம்துலில்லா. அண்ட் இதுக்கு என்ன நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் ரெண்டுமே நான் ஃப்ரீயா அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இந்தியால எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே சரி, நான் வந்து கொரியர் மூலமா அவங்களுக்கு அனுப்பி வச்சிடுவேன். ஸோ இப்போ 5 பேரை செலக்ட் பண்ணியாச்சு 5HBaby. இப்போ ஓபன் பண்ணி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபஹ்மிதா பனைக்குளம். அடுத்த வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். அடுத்த வின்னர் பார்த்தீங்கன்னா சுல்தானா கடலூர். அடுத்ததா 3வது வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா சென்னை. அடுத்து 4வது வின்னர் ஷாஹிபா பனைக்குளம். அடுத்து 5வது வின்னர் பார்த்தீங்கன்னா அகமது பனைக்குளம். ஸோ மொத்தமே நம்ம பனைக்குளத்திலிருந்து நிறைய வின்னர்ஸ் வந்திருக்காங்க, அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த 5 பேருக்குமே நம்மளுடைய ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் ரெண்டுமே நம்ம அனுப்பி வைப்போம். இந்த கிவ்அவேல கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த கிவ்அவேல கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால 5 பேரும் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அடுத்த டைம் நான் கிவ்அவே கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.